ஹெர்பல் ப்ராடக்ட்ஸுக்கு மார்க்கெட்டில் எப்போவுமே ஒரு வேல்யூ இருக்குங்க. இப்போ சமீபமாக ஹெர்பலுக்கு நிறைய ப்ராடக்ட் வந்துடுச்சு, நிறைய கேப்சூல் ஃபார்ம்லேயும் பவுடர் ஃபார்ம்லேயும் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு வந்த ஒரு சூப்பரான பிராண்ட் தாங்க இந்த பிராண்ட். இந்த பிராண்ட் பற்றி நான் ரிவ்யூ போடலை, ஆனால் இந்த பிராண்டில் இருக்கிற ஹெர்பல் நம்மளுக்கு உண்மையாலே நியூட்ரிஷன் கொடுக்குதா, இந்த பிராண்டில் அப்படி என்ன இருக்குது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஹெர்பலை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இதுக்கு சில சாம்பிள்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் முருங்கை கேப்சூல் பற்றி ரிவ்யூ போட போகிறேன், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த முருங்கை கேப்சூல் பற்றி ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதிகமாக அயன் கண்டென்ட் இருக்குது. மற்ற கீரைங்களை விட அதிகமாக அயன் கண்டென்ட் இருக்குது, அதிகமாக கால்சியம் மெக்னீஷியம் அண்ட் பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, வைட்டமின்ஸும் அதிகமாக இருக்குது. இந்த முருங்கை பவுடரை நம்ம ரெகுலராக எடுக்கிறது மூலிமா நம்ம நோய் எல்லா நோயும் நம்மளால் தடுக்க முடியும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற கீரைங்களில் விட இந்த முருங்கை கீரை தான் ரொம்பவே பவர்ஃபுல்லானது சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால இந்த முருங்கை கேப்சூல்லே பார்த்திங்கன்னா இந்தியாவிலும் சரி வெளிநாட்டிலும் சரி இந்த முருங்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா மூவ் ஆன் பண்ணுற ப்ராடக்டாக இந்த ப்ராடக்ட் இருந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு அழகாக ஒரு கிளியரான பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க. இந்த முருங்கை கேப்சூல் உள்ளே பார்த்திங்கன்னா முருங்கை பவுடர் இருக்குது, வெளியில் கிளியரான கேப்சூல் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இது கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கிற ஹெர்பலை நம்ம விசிபிளாக நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இது கிளியராக கொடுத்துருக்காங்க. அவங்க பண்ணதிலே ஒரு நல்ல விஷயம், ஹெர்பல் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா முருங்கை கீரை, இது பச்சையாக இருக்குது, இது மட்டும் பச்சை கலர் கம்மியாக இருக்குது, என்னோடய டவுட் அது தான். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லோரும் சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த முருங்கைக்கீரையை காய வச்சு நம்ம பவுடர் பண்ணும்போது இது பச்சை கலர்லேருந்து கண்டிப்பாக மாறும், கொஞ்சம் ஷேட் மாறும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இதுவும் ஓகே, நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன். இதே பக்கத்தில் இருக்கிற முருங்கைக்கீரையை பாருங்கள், இது நான் முருங்கைக்கீரையை காய வச்சு நான் அரைச்சது, இது கலரையும் பாருங்கள். இந்த முருங்கை இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஹெர்பலையும் நான் தண்ணியில் கரைச்சி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிறத வந்து நான் அரைச்ச அந்த ஹெர்பல், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை கேப்சூல் ஃபார்மேட்டில் இருக்கிற ஹெர்பல். ரெண்டுமே பாருங்கள் எந்த அளவுக்கு டிசால்வ் ஆகிருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளியரே இல்லாமல் ரொம்பவே டல்லாக இருக்குது, ஏன்னா இதில் இருக்கிற பவுடர் வந்து ரொம்பவே சூப்பர் ஃபைனாக கிரைண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஃபைனாக கிரைண்ட் பண்ணுறது மூலமாக நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் ஈஸியாக அது கரைஞ்சிரும், ஈஸியாக நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் ஸ்பைக்கை இன்க்ரீஸ் பண்ணுவோம். செகண்ட் ரவுண்ட் நான் அரைச்சது பாருங்கள் எந்த அளவுக்கு கோர்ஸ் கிரைண்டாக இருக்குது பாருங்கள், இதில் இருக்கிற லிக்யூட் எந்த அளவுக்கு தெளிவாக நம்ம லீஃபில் இருக்கிற நியூட்ரிஷன் மட்டும் எப்படி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆகி தனியாக வந்திருக்கு பாருங்கள். இது நான் அரைச்சது, அது இல்லாமல் இதில் நான் அரைச்ச இந்த கிரீனியம் பாருங்கள், இதில் இவங்க அரைச்சிக்கிற அந்த கிரீனியம் பாருங்கள், ரெண்டுத்துக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். இது டல்லாக இருக்குது, இது நல்லா பிரைட்டான கிரீனாக இருக்குது. இதற்கு காரணம் இந்த ஹெர்பலை ப்ராசஸ் பண்ணுற டைம் தான். எப்போவுமே முருங்கை மட்டும் இல்லை, எந்த ஹெர்பலையும் நம்ம பறித்த உடனே வித்தின் 2 டேஸ் ட்ரை பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டுணும், அப்போ மட்டும் தான் இதில் இருக்கிற நியூட்ரிஷன் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும். அதை விட்டு டே பை டே சேஞ்ச் ஆக ஆக இதில் இருக்கிற நியூட்ரிஷன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கம்மியாகிட்டே வரும். இது நம்ம நார்மலாக இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லீஃபோட அனாட்டமி பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு காஞ்ச இலை, இது பச்சை இலை. இந்த கிரீன் இந்த லீஃப்க்கு வந்து பச்சை நிறத்தை கொடுக்குற ஒரு இது என்னென்னு பார்த்திங்கன்னா, என்னோடய லீஃபோட அனாட்டமி வச்சுருக்கேன், பாலிசைட் மோனோஃபாலி செல்ஸ், இதுதான் இந்த லீஃபுக்கு உண்டான பச்சை கலரை கொடுக்குற செல். இதுக்கு மேலே இதற்கு மேலே இருக்கிற லேயர் பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல் சொல்லுவாங்க, அதுக்கு கீழே இருக்கிறது அப்பர் எபிடமிக்ஸ். இந்த கியூட்டிக்கல் லேயர் தான் சன்னிலேருந்து வர ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் அண்ட் யூவி ரேடியேஷனை ப்ரொடெக்ட் பண்ணி லீஃபை ரொம்பவே பாதுகாப்பாக வைக்க வேண்டிய வேலை இதுதான். செகண்ட், அந்த ப்ராசஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன். இதனால தான் அந்த இலை பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்குது. நம்ம ப்ராசஸ் பண்ணும்போதும் அந்த கலர் மாறுறதுக்கு காரணம் இந்த இதோட ப்ராசஸிங் டைம் டூரேஷன் தான். இரண்டாவது காரணம் பார்த்திங்கன்னா, இந்த லீஃபை
எப்படி ட்ரை பண்ணுறாங்க, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மெத்தடுங்க, ட்ரையிங் மெத்தட் ஆஃப் ஹெர்பல்ஸ். இது வந்து லீஃப் தென் ரூட், அது ஏற்ற மாரி கண்டிப்பாக மாறும். இப்போ எக்ஸாம்பிள் லீஃபுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா சன் ட்ரையிங் மெத்தட், செகண்ட் ஹேண்ட் ஓவன் ட்ரையிங் மெத்தட், ரெண்டு மெத்தடில் இது வந்து ட்ரை பண்ணுவாங்க. சன் ட்ரையிங் மெத்தடில் என்ன என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பறக்கிற இந்த லீஃப் சன்னில் ஓப்பன் சன்னில் போட்டு ட்ரை பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து ஷேடில் ட்ரை பண்ணுவாங்க. ஓப்பன் சன்னில் ட்ரை பண்ணுற லீஃப் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும், இந்த ப்ராசஸ் பண்ணுற டைம் ரொம்ப கம்மி. தென் ஷேடில் ட்ரை பண்ணுற லீவ்ஸ் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணுற டைம் அதிகம், இதுக்கு அவங்க வேலை செய்கிற விதமும் அதிகம். அதனால் ஷேடில் ட்ரை பண்ணுற லீவ்ஸ் பார்த்திங்கன்னா அதில் கிரைண்ட் பண்ணுற ஹெர்பல்ஸில் அதிகமாக பச்சை இருக்கும், செகண்ட் ஹேண்ட் அதிகமாக அதில் நியூட்ரிஷன் கண்டென்ட் இருக்கும். சன்னில் டைரக்ட் சன்னில் ட்ரை பண்ணுற ஹெர்பல் பார்த்திங்கன்னா அதில் பச்சையும் ரொம்பவே கம்மியாக இருக்கும், அதில் நியூட்ரிஷன் கண்டென்ட்டும் கம்மியாக இருக்கும். ஆனால் மினரல் கண்டென்ட்டும் மெட்டல் கண்டென்ட்டும் ரெண்டு ட்ரையிங் மெத்தட்லையும் கண்டிப்பாக மாறாது. கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், அயன், இந்த மினரல் அண்ட் மெட்டல் கண்டென்ட் எல்லாமே ஷேட் ட்ரையிங் ப்ராசஸ்லேயும் சன் ட்ரையிங் ப்ராசஸ்லேயும் சேஞ்சே ஆகாது, ரெண்டுத்திலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வைட்டமின்ஸ் கண்டென்ட்ஸும் அது வந்து ட்ரையிங் மெத்தட் பொறுத்து கண்டிப்பாக மாறும். ஷேட் ட்ரையிங் மெத்தடில் வைட்டமின் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கும், சன் ட்ரையிங் மெத்தடில் வைட்டமின் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா சன்னிலேருந்து வர ஹார்ம்ஃபுல் யூவி ரேடியேஷன் இந்த இலையில் இருக்கிற அந்த அப்பர் எபிடமிக்ஸ் லேயரையும் அதில் இருக்கிற பச்சையும் அந்த செல்லையும் டேமேஜ் பண்ணுறதுனால அதில் இருந்து நமக்கு கண்டிப்பாக வைட்டமின்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா கம்மியாகவே இருக்கும். அதனால் இந்த மூரிங்கா கேப்சூலில் வர மெத்தட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேட் ட்ரையிங் ப்ராசஸ் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா சன் ட்ரையிங் ப்ராசஸில் பண்ணால் இன்னும் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒயிட்டாக தான் இருக்கும். இல்லை ஷேட் ட்ரையிங் ப்ராசஸில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு லீஃபை நீங்கள் ஷேட் ட்ரையிங் ப்ராசஸ் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ம்ஃபுல் பேக்டீரியா அண்ட் பங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும். அது அதுலேருந்து ப்ராசஸ் பண்ணுற ஹெர்பலை நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டமக் அப்செட் ப்ராப்ளமும் இல்லை இந்த பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளமும் ஏற்படலாம். ஷேட் ட்ரையிங் ப்ராசஸில் இருக்கிற ப்ராப்ளம் இதுதான். இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு புதுசாக ஒரு ட்ரையிங் ப்ராசஸ் இருக்குது, அதுதான் ஓவன் ட்ரையிங் ப்ராசஸ். இந்த ஓவன் ட்ரையிங் ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, பறித்த இலையை ஒரு ஓவன் சேம்பரில் க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் ப்ரீஹீட், கம்மியான வெப்பநிலையில் ஹீட் பண்ணுவாங்க. அது அப்படி ஹீட் பண்ணும்போது அது இலையில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் மட்டும் எவாபரேஷன் ஆகும். இதனால் அந்த இலை வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகும், அதில் ஹார்ம்ஃபுல் பேக்டீரியா அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எதுவுமே க்ரோ ஆகாது. அதுலேருந்து வர அவுட்புட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுத்தமாக இருக்கும். பொதுவாக ஓவன் ட்ரையிங் மெத்தட்னாலே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அது ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, ஓவன் ட்ரையிங் மெத்தட் வந்து ரொம்பவே ஹெல்த்து சப்போர்ட் பண்ணாது. சன் ட்ரையிங் சன்னாலே நேச்சுரல், சன் ட்ரையிங் மெத்தடில் பார்த்திங்கன்னா அதிகமாக நியூட்ரிஷன் கிடைக்கும் நம்புவீங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் வைஸாக பார்த்திங்கன்னா இது அப்படியே ஆப்போசிட், சன் ட்ரையிங் மெத்தடில் நியூட்ரிஷன் கம்மியாக இருக்கும், ஓவன் ட்ரையிங் மெத்தடில் நியூட்ரிஷன் மெத்தட் அதிகமாக இருக்கும். அப்போ ஏன் எந்த கம்பெனியும் ஓவன் ட்ரையிங் மெத்தட் யூஸ் பண்ணாமல் சன் ட்ரையிங் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிடைக்கிற ஹெர்பல் முக்கவாசி எல்லாமே வில்லேஜ்லேருந்து வரது தான், வில்லேஜில் லேண்டுக்கு பஞ்சமே இல்லை. அதனால் சன்ரைஸ்ன்றது இயற்கையில் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. மோஸ்ட்லி கம்பெனிஸ் எல்லாமே லாபம் அதிகமாக வரணும்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க, அதனால் எல்லாமே சன் ட்ரையிங் மெத்தடை சூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியான ஹெர்பலை ஷேடோ ட்ரையிங் பண்ணுவாங்க, அதை விட ரொம்பவே காஸ்ட்லியான கொஞ்சம் கம்மியாக ரொம்ப ரேராக கிடைக்கிற மெட்டீரியல் எல்லாமே ஓவன் ட்ரையிங் மெத்தடில் பண்ணுவாங்க. ஓவன் ட்ரையிங் மெத்தடில் பண்ணுற ஹெர்பல் எல்லாமே ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ இந்த மூரிங்கா பற்றி வந்தால், மூரிங்கா ஷேடோ ட்ரையிங் மெத்தடில் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு மிட் ரேஞ்சில் இருக்குது. தென் இது ஓவன் ட்ரையிங் மெத்தடில் பண்ணால் அவங்களால இன்னுமே ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை கொடுக்க முடியும். மூணாவது பார்த்திங்கன்னா, ஒரு நார்மலாக ஒரு மூரிங்கா கேப்சூலில் 100 கிராமுக்கு எந்த அளவுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குன்னா, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னாலே என் கிட்டே நான் நியூட்ரிஷன் சார்ட் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு சைடில் அந்த பிக்சரை அட்டாச் பண்ணுறேன். இதில் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா, இதில் நியூட்ரிஷன் வேல்யூ எந்த அளவுக்கு போட்டிருக்காங்கன்னா, டோட்டல் கேலரிஸ் கேலரிஸ்லாம் முக்கியமே இல்லை, நம்ம மூரிங்கா கேப்சூல் எடுக்கிறது காரணம் அதில் இருக்கிற வைட்டமின் கண்டென்ட்ஸும் அதில் இருக்கிற நியூட்ரிஷன் கண்டென்ட்ஸும் அதில் கிடைக்கிறோன்றதுனால தான் நம்ம மூரிங்கா கேப்சூல் எடுக்கிறோம். ஆனால் நியூட்ரிஷன் பேக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா, சர்விங் சைஸ் பார்த்திங்கன்னா 2 கேப்சூல் எடுக்கணும் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதில் நியூட்ரிஷன் வேல்யூ 100 கிராம் கொடுத்துருக்காங்க, ஆனால் இந்த ஒரு டேப்லெட்டோட கிராம் பார்த்திங்கன்னா 0.7 கிராம்ஸ் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 டேப்லெட் மூலமாக 0.14 கிராம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அதில் சர்விங் சைஸ் அதில் நியூட்ரிஷன் வேல்யூ எந்தளவுக்கு போட்டிருக்காங்கன்னா, 100 கிராமுக்கு உண்டான நியூட்ரிஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த நியூட்ரிஷன் வேல்யூன்னு இந்த சர்விங் சைஸை மைனஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த 2 டேப்லெட் எடுக்கிறது மூலமாக நம்ம டெய்லியும் ரெக்கமெண்ட் நியூட்ரிஷன் வேல்யூ
பூர்த்தி பண்ண முடியுமா கேட்டால் கண்டிப்பாக முடியாது. நீங்கள் இந்த ஒரு டப்பா முருங்கை கேப்சல் எடுத்தால் மட்டும் தான் உங்களுக்கு டெய்லி நியூட்ரிஷன் வேல்யூ உங்களால் ரெக்கமெண்டாக இந்த முருங்கை கேப்சல் மூலமாக கிடைக்க வைக்க முடியும். எனக்கு இந்த நியூட்ரிஷன் வேல்யூ பார்க்க போது கொஞ்சம் லைட்டாக மைல்டாக டவுட் இருந்தது. நான் எடுத்த இந்த முருங்கை கேப்சல் நியூட்ரிஷன் வேல்யூ 100 கிராமுக்கு வைட்டமின் சி 17.3 மில்லிகிராம் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த இந்த கேப்சூலில் என்ன போட்டிருக்காங்கன்னா வைட்டமின் சி 855 மில்லிகிராம் போட்டிருக்காங்க. இதை விட பார்த்தீங்கன்னா 5 மடங்கு அதிகமாக போட்டிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு தெரியல. சர்விங் சைஸில் பார்த்தீங்கன்னா 6.1 மில்லிகிராம் போட்டிருக்காங்க. இதில் இதை விட இதை ரொம்பவே சிக்னிஃபிகண்ட்டாக கம்மியாக இருக்குது. எனக்கும் இருக்கிற டவுட் என்னென்னா, ஒரு ட்ரை பண்ண முருங்கை கேப்சூலில் இந்த அளவுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ இருக்க வாய்ப்பே இல்லை. அவங்க இந்த நியூட்ரிஷன் வேல்யூ எப்படி போட்டிருக்காங்கன்னா, இந்த பச்சைக்கீரையில் இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூ போட்டிருக்காங்க. தென் அந்த இந்த நியூட்ரிஷன் வேல்யூ நான் எடுக்கிறது மூலமாக டெய்லி ரெக்கமெண்டேஷன் வேல்யூ நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு என்னை இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 முருங்கை கேப்சூல் எடுக்கிறது மூலமாக நம்ம டெய்லி ரெக்கமெண்ட் நியூட்ரிஷன் வேல்யூ ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா கேட்டால் கண்டிப்பாக முடியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அதுக்கு நீங்கள் முருங்கைக்கீரை நீங்கள் எடுக்கணுன்னா பச்சைக்கீரையாக எடுத்துகிட்டு நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு போயிடலாம். இதனால உங்களுக்கு டெய்லி தேவையான நியூட்ரிஷன் இது மூலமாக உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இந்தமாரி பவுடர் ஹெர்பல் எடுக்கணுன்னா நீங்கள் பவுடராக நீங்கள் வாங்கிடலாம், பவுடராக நீங்கள் வாங்கிடலாம். அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரை நீங்கள் எப்போ கிடைக்குதோ அந்த கீரையை நீங்கள் வந்து உங்கள் மாடி மேலேயோ இல்லை வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி நீங்களே மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி நீங்களாக யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலியமாக மட்டும்தான் முருங்கை கேப்சூல்லேருந்து ஃபுல்லாக நியூட்ரிஷன் எடுக்க முடியும். இந்த கேப்சூல் மூலமாக உங்கள் முருங்கை கேப்சூலுக்குள்ள நியூட்ரிஷன் எடுக்கவே முடியாது. அதனால் நீங்கள் முருங்கை கேப்சூல் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஹெர்பல் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கினாலும் நீங்கள் இந்த டேப்லெட் ஃபார்ம் எடுக்கிறத குறைச்சிக்கோங்க. டேப்லெட் ஃபார்மில் எந்த வகையான ஹெர்பல் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைருலினா, அந்த ஹெர்பலை நீங்கள் கேப்சூல் ஃபார்மேட்டில் எடுக்கலாம். ஏன்னா அது நீங்கள் பவுடர் ஃபார்மேட்டில் உங்களால் கன்சியூம் பண்ணவே முடியாது. அதுலேருந்து வர அந்த ஸ்மெல்லாக இருக்கட்டும் அது ரொம்ப. ஃபைனலாக என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, முருங்கை கேப்சூல் எடுக்கலாமா இல்லை ஹெர்பல் ஃபார்மேட் கேப்சூல் எடுக்கலாமா கேட்டிங்கன்னா, ஹெர்பல் கேப்சூல் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கிற ஹெர்பல் நீங்கள் எடுக்கணும்னா பச்சையாக வாங்கிக்கோங்க, தேவைப்படுற டைம் வாங்கிக்கோங்க. மீதி இருக்கிற ஹெர்பல் வந்து உங்கள் மாடி மேலேயோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ காய வச்சு அதை நீங்கள் மிக்சிலே பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் வாங்குகிற ஹெர்பலை விட இதில் நியூட்ரிஷன் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முருங்கை பவுடராக இருக்கட்டும், வல்லாரக்கீரையாக இருக்கட்டும், இது நீங்கள் வந்து வீட்லேயே வாங்கி பவுடராக அரைச்சி யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரூட் ஹெர்பல்ஸ், எக்ஸாம்பிள் அஸ்வகந்தாவாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் கேப்சூல் ஃபார்மேட் தான் எடுத்தாகணும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்பைருலினா கேப்சூல், அதுவும் நீங்கள் கேப்சூல் ஃபார்மேட் தான் எடுக்க வேண்டியது வரும். ஏன்னா ஸ்பைருலினா கேப்சூலில் வர ஸ்மெல் பார்த்தீங்கன்னா யாராலையுமே தாங்கவே முடியாது. அதனால் அதெல்லாம் நீங்கள் கேப்சூல் ஃபார்மேட் தான் எடுக்க வேண்டியது இருக்கும். இதனால் உங்களுக்கு எந்தவித ப்ராப்ளம் வராது. ஆனால் இந்த 2 கேப்சூல்னால உங்களுக்கு நியூட்ரிஷன் கிடைக்குமா பார்த்தீங்கன்னா, இதில் ரொம்பவே நியூட்ரிஷன் கம்மியாக இருக்கும். ஏன்னா இதில் கொடுக்குற டோசேஜ் ரொம்பவே கம்மி, இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற நியூட்ரிஷனும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேட்சிங்கே ஆகலை. இதில் அவங்க பச்சையாக இருக்கிற கீரையோட நியூட்ரிஷனை கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் முருங்கை கேப்சூல் மார்க்கெட்டில் எந்த வித ஃபார்மேட்டில் வாங்கினாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது.